கோடபாய வீட்டிற்கருகில் ஏற்பட்ட குழப்ப நிலை வெளியானது காரணம் தினேசாப்டர் மரணத்தில் தொடரும் மர்மம் கொலைக்கான ஆதாரம் தொடர்பில் வெளியாகியுள்ள திடுக்கிடும் தகவல் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் பாடசாலை நாட்கள் கல்வி அமைச்சு வெளியிட்டுள்ள அறிவிப்பு ஆசிய அளவில் யாழ்ப்பாணத்திற்கு கிடைத்து அங்கீகாரம் தமிழ் பேசும் மக்களின் தாயகம் வெளிநாட்டிற்கு அனுப்புவதாக கூறி பணமோசடி கிளிநொச்சியைச் சேர்ந்தவர் உள்ளிட்ட இருவர் கைது ஜனாதிபதி மாளிகை இடமாற்றம் செய்ய தீர்மானம் நாட்டில் நாற்பத்தி ஏழாயிரம் தாதியர்களுக்கு ஏற்பட்டுள்ள நிலை அரசாங்கத்திற்கு விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை அறுநூறு உக்ரைனிய படையினர் கொன்று குவிப்பு ரஷ்யா அறிவிப்பு முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்சவின் இல்லம் அமைந்துள்ள மிரிகான ஜெஸ்வெல் பிளேஸ் சந்தையில் பாதுகாப்பு கடமையினிடையே போலீஸ் கான்ஸ்டபிள் ஒருவர் சக போலீஸ் சார்ஜன் மீது துப்பாக்கிச்சூடு நடாத்த முயற்சித்த சம்பவம் தொடர்பில் தகவல் ஒன்று வெளியாகியுள்ளது முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்சவின் இல்லத்துக்கு செல்லும் வீதியில் இருபத்தி நான்கு மணி நேரமும் பாதுகாப்பு தீவிரப்படுத்தப்பட்ட நிலையில் போலீஸ் கான்ஸ்டபிள் கடமையில் ஈடுபட்டிருந்த போது உறங்கியுள்ளார் போலீஸ் சார்ஜன் அது தொடர்பில் பலமுறையைச் எச்சரித்து கடமையில் அக்கறையுடன் செயற்படுமாறு அறிவுரை கூறிய நிலையில் ஆத்திரமடைந்துள்ள போலீஸ் கான்ஸ்டபிள் டி ஐம்பத்தி ஆறு துப்பாக்கியை போலீஸ் சார்ஜன் பக்கம் திருப்பி தாக்க முற்பட்டதாகவும் பின்னர் போலீஸ் பரிசோதகர் கூச்சலிட்டு துப்பாக்கியை பறித்துச் சென்றதாக போலீஸ் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் நான்கு வருடங்களுக்கு முன்னர் போலீஸ் திணைக்களத்தில் சேவையில் இணைந்து கொண்டவர் எனவும் இருபத்தி ஐந்து வயதான பொல்பித்திகம பிரதேசத்தை வசிப்பிடமாக கொண்டவர் எனவும் விசாரணையில் தெரியவந்துள்ளது இதனைத் தொடர்ந்து சந்தேகநபர் நுகேகோடு நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டுள்ளதுடன் மிரிகான தலைமையகம் விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது பிரபல தொழிலதிபர் சாப்டரின் மரணம் குறித்து போதிய ஆதாரங்கள் கிடைக்கப்படாத நிலையில் அவர் தற்கொலை செய்து கொண்டுள்ளதாக உறுதிப்படுத்த முயற்சி மேற்கொள்ளப்பட்டு வருவதாக போலீஸ் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன தினே சாப்டர் தற்கொலை செய்து கொண்டார் என்பதை உறுதிப்படுத்தும் ஆதாரங்கள் எதுவும் இதுவரை கிடைக்கவில்லை என்றும் இது தொடர்பாக மாஜிஸ்திரேட் விசாரணையின் போது கூட அத்தகைய கருத்தை தெரிவிக்கவில்லை என்றும் அந்த வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன டிசம்பர் பதினைந்து அன்று சாப்டரின் மரணம் தொடர்பாக டிஎன்ஏ சோதனை மற்றும் மாதிரிகள் புறப்படாத நிலையில் அவர் தற்கொலை செய்து கொண்டார் என்பதை உறுதிப்படுத்த எந்த ஆதாரமும் இல்லாத சூழ்நிலையில் இதுபோன்ற கருத்து உருவாகியுள்ளதாக சம்பந்தப்பட்ட காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் மேலும் சாப்டரின் மனைவி குடும்ப உறுப்பினர்கள் அவரை காப்பாற்றச் சென்ற அவரது நெருங்கிய அதிகாரி பொருளை மயானத்தின் ஊழியர்கள் சாப்டரின் வர்த்தக நிறுவனங்களுக்கு நெருக்கமானவர்கள் உட்பட சுமார் நூற்றி நாற்பத்தி ஐந்து பேரிடம் வாக்குமூலம் பெறப்பட்டுள்ளதாகவும் மேலதிக விசாரணைகள் இடம்பெற்று வருவதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன மேலும் அவர் பொருளை மயானத்திற்கு சென்று தற்கொலை செய்து கொண்டதற்கான எந்த ஆதாரமும் இல்லை என்றும் அறிக்கைகள் மற்றும் அறிவியல் முடிவுகளின் அடிப்படையில் அவரது மரணம் குறித்து ஒரு குறிப்பிட்ட முடிவை எட்ட முடியவில்லை என்றும் அந்த வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன இதேவேளை உட்கார்ந்திருக்கும் போது கழுத்தை நெறித்தால் ஏற்படும் மரணங்களில் பெரும்பாலானவை கொலைகள் ஒருவர் காயிற்றில் தொங்காமல் அமர்ந்திருக்கும் போது கழுத்தை நெறித்து மரணங்கள் ஏற்படுவதை பிரேத பரிசோதனை செய்த அனுபவங்கள் இருப்பதாகவும் அவை அனைத்தும் கிட்டத்தட்ட கொலைகள் கொழும்பு கிழக்கு ஆதார வைத்தியசாலையின் சட்ட வைத்திய நிபுணர் சன்னபெரேரா கூறியுள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் கல்வியாண்டில் தமிழ் சிங்கள பாடசாலைகளுக்கான உத்தேச தவணைகள் மற்றும் பரீட்சைகள் தொடர்பான தகவல்கள் கல்வி அமைச்சால் வெளியிடப்பட்டுள்ளது இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் கல்வியாண்டில் நூற்றி எழுபத்தி ஐந்து நாட்கள் பாடசாலைகளை நடாத்து கல்வி அமைச்சு உத்தேசித்துள்ளது இதன்படி முதலாம் தவணை மார்ச் இருபத்தி ஏழாம் திகதி ஆரம்பமாகி ஜூலை இருபதாம் தேதியோடு நிறைவடைகிறது இது மூன்று கட்டங்களாக இடம்பெறும் அதிலும் முதலாவது தவணையில் முதலாம் கட்டம் இருபத்தி ஏழு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று தொடக்கம் நான்கு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று வரைக்கும் இடம்பெறும் இரண்டாம் கட்டம் இருபது நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று தொடக்கம் பனிரெண்டு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று வரை இடம்பெறும் மூன்றாம் கட்டம் இருபத்தி ஐந்து ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று தொடக்கம் இருபது ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று வரை இடம்பெறும் இரண்டாம் தவணை இருபத்தி நான்கு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று தொடக்கம் பதிமூன்று பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று வரை உத்தேசிக்கப்பட்டுள்ளது இதன்படி ஐம்பத்தி ஆறு நாட்கள் பாடசாலைகள் இடம்பெறும் இதேவேளை மூன்றாம் தவணை பதினான்கு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று தொடக்கம் ஒன்பது இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரையில் ஐம்பத்தி எட்டு நாட்கள் என உத்தேசிக்கப்பட்டுள்ளது மேற்படி உத்தேசத்தவணைகளில் மாற்றம் ஏற்படலாம் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது ஆசியாவில் உல்லாச பயணிகள் அதிகம் பயணம் செய்யக்கூடிய பதினெட்டு சிறந்த இடங்களில் யாழ்ப்பாணம் ஒன்று என பிரபலமான அமெரிக்க தொலைக்காட்சி ஒன்று பட்டியலிட்டுள்ளது பெரும்பாலான வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் இலங்கையின் அழகிய தென்கடற்கரை மத்திய தேயிலை நாட்டிற்கு செல்கின்றார்கள் இவை இரண்டும் கொழும்பின் முக்கிய நகரத்திலிருந்து மிகவும் எளிதானது மற்றும் பிரபலமான தண்டவாளங்களில் சவாரி செய்ய வரும் இன்ஸ்டாகிராமர்களால் விரும்பப்படுகின்றது ஆனால் தீவின் வடக்கு பகுதியான யாழ்ப்பாணம் தமிழ் பேசும் மக்களின் முதன்மையான தாயகமாகும் இங்கு ஒரு கவர்ச்சிகரமான கலாச்சாரம் உள்ளது அலங்கரிக்கப்பட்டு பிரகாசமான நல்லூர் கந்தசுவாமி கோவில் மற்றும் பரந்த வெள்ளை காலனித்துவ கால யாழ்ப்பாண நூலகம் இரண்டும் விதிவிலக்கானவை என தெரிவிக்கப்பட்டுள்ளது இலங்கையிலிருந்து வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சட்டவிரோத குடியேற்றம் தொடர்பாக போலியான உத்தரவாதங்களை வழங்கி பலரிடம் பணம் பெற்று இரண்டு சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் ஸ்ரீலங்கா கடற்படை புலனாய்வு பிரிவினருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் இந்த இருவரும் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கடற்படையினர் காவல்துறையினருடன் இணைந்து மேற்கொண்ட நடவடிக்கையில் முப்பது மற்றும் நாற்பத்தி ஒரு வயதுடைய இருவர் நீர்கொழும்பில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளனர் சிலாபம் மற்றும் கிளிநொச்சியை வசிப்பனமாக கொண்ட இருவரே கைது செய்யப்பட்டுள்ளமை விசாரணைகளில் தெரியவந்துள்ளது இவர்கள் இருபது பேரிடமிருந்து சுமார் ஐந்து பில்லியன் ரூபாய்கள் பெற்றுள்ளதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது கைது செய்யப்பட்டுள்ள சந்தேக நபர்கள் மேலதிக சட்ட நடவடிக்கைகளுக்காக நீர்கொழும்பு காவல்துறையினரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளனர் இதேவேளை இவ்வாறான மோசடிகள் தொடர்பில் மக்கள் அவதானமாக இருக்குமாறும் சட்டவிரோத நடவடிக்கைகளில் ஈடுபடுவதை தவிர்க்குமாறும் கடற்படையினர் வேண்டுகோள் விடுத்துள்ளனர் கொழும்பு கோட்டையில் உள்ள ஜனாதிபதி மாளிகைக்கு பதிலாக கோட்டை பிரதேசத்தில் புதிய ஜனாதிபதி மாளிகையை அமைக்க ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தீர்மானித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது சுற்றுலா பயணிகளை கவரும் வகையில் கோட்டையில் உள்ள ஜனாதிபதி மாளிகை உட்பட பல விசேட இடங்களை பயன்படுத்த தீர்மானித்ததன் பிரகாரம் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இதன்படி ஜனாதிபதி மாளிகையே கோட்டை பிரதேசத்தில் நிறுவவும் தற்போது கொம்பஞ்சா வீதியிலுள்ள விமானப்படை தலைமையகத்திற்கு போலீஸ் தலைமையகத்தை கொண்டுவரவும் வெளி அமைச்சை வேறு இடத்திற்கு மாற்றவும் தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இதன் பிறகு இந்த பகுதியை சுற்றுலா பயணிகளுக்காக திறக்க அரசு திட்டமிட்டுள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளது தாதியர் சேவையில் நிலவும் பிரச்சனைகளுக்கு தீர்வுகளை வழங்குவதற்கு அரசாங்கம் மற்றும் சுகாதார அமைச்சு முன்வராமைக்கு எதிர்ப்பு தெரிவித்து தொழிற்சங்க நடவடிக்கையில் ஈடுபட அகில இலங்கை தாதியர் சங்கம் தீர்மானித்துள்ளது கொழும்பு பொது நூலகத்தில் நேற்று இடம்பெற்ற விசேட கூட்டத்தில் இலங்கை தாதியர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் எச் எம் எஸ் பி மடிவத்து இந்த தகவலை தெரிவித்துள்ளார் கிழக்கு உக்ரைனிய நகரமான கிராமடோஸ்கில் 600க்கும் மேற்பட்ட உக்ரைனிய படை வீரர்களை கொண்டதாக ரஷ்யா தெரிவித்துள்ளது இந்த தாக்குதல் எண்பத்தி ஒன்பது ரஷ்ய வீரர்களின் மரணத்திற்கு பழிவாங்கும் நடவடிக்கை எனவும் அது தெரிவித்துள்ளது எனினும் ரஷ்ய கிறிஸ்துமஸ் போர் நிறுத்தம் முடிவடைந்ததைத் தொடர்ந்து தாக்குதல் பற்றிய விவரங்கள் உக்ரைனிய படைகளால் விரைவாக நிராகரிக்கப்பட்டன ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சகம் இதை பழிவாங்கும் தாக்குதல் என்று அழைத்தது கிராமடோஸ்கில் உள்ள இரண்டு கட்டடங்களில் பயன்படுத்தப்படும் கீ துருப்புக்கள் மீதான தாக்குதலில் அறுநூறுக்கும் மேற்பட்ட உக்ரேனிய வீரர்கள் கொல்லப்பட்டனர் என்று கூறியுள்ளது ஆனால் உக்ரைனிய ஆயுதப்படைகளின் கிழக்கு குழுவின் செய்தி தொடர்பாளர் ரஷ்யாவால் உயிர் துல்லியமான தாக்குதல்களை வழங்க முடியாது என்று கூறியுள்ளார் எங்கள் அனைத்து முன்னணி நிலைகளையும் அவர்கள் அளித்துவிட்ட தரவுகளைப் போலவே இந்த தகவல் உண்மையாகும் என்று அவர் ஒரு ஊடக நிறுவனத்திடம் கூறியுள்ளார்